இந்த மாதிரி தியாகத்துல எல்லாம் நம்பிக்கை இல்ல. சரி, லலிதா கேரக்டர் விட இந்த சிவகுமார் பண்ணாரு தங்கவேலு, அந்த கேரக்டர் பத்தி என்ன நினைக்கிறேன்? அவன் ஒரு வடிகட்டின முட்டாள். செல்வி, என்ன பிரம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்க? இன்னும் அந்த சினிமா பத்தியே நினைச்சிட்டு இருக்கேன். சினிமாவை பார்த்துட்டு இப்ப மனசு கிடைங்க, வாழ்க்கையில் ஏற்படுற கஷ்டங்கள் எப்படித்தான் தாங்கி புரியும். செல்வி, செல்வி, என்ன செல்வி, கல் இல்லாத பாதையும் கிடையாது, கஷ்டப்படாத பொம்பளையும் கிடையாது. கஷ்டங்களை எதிர்த்து நிற்க பெண்கள் கற்றுக்கணுமா, இல்லைன்னா வளைஞ்சு கொடுத்து சமாளிக்க தெரிஞ்சுக்கணும். தன் குடும்பத்துக்காக தன்னையே அழிச்சுக்கிட்ட லலிதாவை அவன் குடும்பமே வெளியே துரத்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு வாழ்வு கொடுத்த அப்படின்னா அது தியாகமா? பின் இல்லையா, சொந்த விளம்பரத்துக்காக தங்கவேலு செஞ்ச ஸ்டண்ட்டுங்கிறேன். பிரசாத் பாலாஜி, என்னப்பா இது, உனக்கு எப்படி கோபம் வருது? சாரி சாரி பா. பாலாஜி, நீயும் நானும் எது வேணாலும் பகிர்ந்துக்கலாம், ஆனா அபிப்பிராயங்களை பகிர்ந்துக்கணுங்கிறது இல்ல. சரி, அது உடஞ்சு போச்சு, நாளைக்கு வேற பிளேட் வாங்கி வச்சிடறேன். வேண்டாம், ரெண்டு பேரும் உடைத்தட்டு சாப்பிடுவோம். நட்புக்கு இதை விட எடுத்து காட்ட வேணுமா? நட்பு வேணுமா? அக்கா, ஏழை குடும்பத்துல பிறந்தாலும் என்னெல்லாம் ஆசைப்பார உங்களுக்கு. யாரு சொல்ற? படத்துல ஜெயசுதாவ சொன்னேன். சரி சரி. ஆமா, நீ என்னைக்கு ஃபீஸ் கட்டணும்? இன்னும் ரெண்டு நாள் இருக்கு. நீ இரு. யார் இது? நான் தான் ராஜாங்கம். துணை நடிகர் சப்ளீர்மா. என்னண்ணே ஷூட்டிங்ல திடீர்னு ரெண்டு நர்ஸ் வந்துட்டாங்க, புறப்படுமா? என்ன ஏது, நேரம் கட்ட நேரத்துல ஷூட்டிங் வச்சுக்கிட்டு அவ்வளவு செழிப்பா இருந்தா வேண்டாமா? நான் சங்கத்லாவை கூட்டு போறேன். பலியான லலிதா ஞாபகம் வருதா? இந்த சுபத்ரா என்னைக்கும் லலிதா ஆக மாட்டேன். நீ ஜாக்கிரதை. வணக்கம் அண்ணே. சுபத்ரா வா. வணக்கம் வணக்கம். வா வா வா, நீ போ நீ போ. எங்க ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, என்ன வேஷம்? நர்ஸ் சொன்னாங்க. நர்ஸ்? இந்த நர்ஸ் உடுப்பு இந்த அம்மாவுக்கு சரியா இருக்காது, ரொம்ப பெருசா இருக்கு. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? வேற ஆளை போடுவோம். வேற ஆள் இருக்கா? அதுவும் வர்றாங்களே, அவங்களுக்கு இது சரியா இருக்கும். அப்ப சுபத்ரா நீ போலாம். நீ வாமா. வேண்டாங்க. இந்த பாட்டு எங்கிட்டு இருக்கு? யாருக்கும் வெட்டமில்லை. புதுசா ஜெயசுதாஸ் ரெக்கார்ட் வேற ஒண்ணு இல்லையா? நல்ல மனம் வாழ்க, நாடு போற்ற வாழ்க. தேன் தமிழ் போ, வான்மழை போ. இருக்க முடியாதுங்களே, இந்த ரெக்கார்டு இன்னைக்குதான் மார்க்கெட்டுக்கே வந்தது, அதுவும் வந்து அரை மணி நேரம் தான் ஆகுது. நீங்க கடைக்கு வந்து ஒரு மணி நேரம் ஆகுது.
எப்படி இந்த ரெக்கார்ட் வாங்கிக்கிறீங்களா? பேக் பண்ணிட்டுமா? வேண்டாங்க, என்னை மன்னிச்சிருங்க. ஜேசுதாஸ் பாட்டுன்னா எனக்கு ரொம்ப ஆசை, ஆனா ரெக்கார்ட் வாங்குற அளவுக்கு வசதி இல்லை. அதான் வாங்குற மாதிரி பாவனை பண்ணிக்கிட்டே எல்லா பாட்டையும் கேட்டுருது. சரி சரி, இத முழுசா கேட்டுதே போங்களேன். வாட்ச் ரிப்பேர் கொடுத்துருந்தேன், டெட் ஆயிடுச்சான்னு பாருங்க. இந்த கடையில் எப்படி ஜேசுதாஸ் பாட்டு? உங்க பேரு? என்னங்க மிஸ் ஜேசுதாஸ்? மிஸ் ஜேசுதாஸ், நீங்க இங்க தான் குடியிருக்கீங்களா? ஆமா, நான் பின் கட்டிடத்துல குடியிருக்கேன். நான் இங்க ஒரு நிமிஷம். பக்கத்து கட்டிடத்திலேயே இருக்கீங்க, எனக்கு தெரியவே இல்லை. பாருங்க, என் பேரு ஜேசுதாஸ் இல்ல. அப்போ என்ன பேரு? செல்வி. என் பேரு பாலாஜி. நான் வரேன், துணியெல்லாம் துவைச்சிட்டு காலேஜுக்கு போனோம். நானும் துணி துவைச்சிட்டு தான் கடைக்கு போனோம். அப்போ அடிக்கடி சந்திக்கலாம். அப்போ அடிக்கடி சந்திக்கலாம். I love you.
வெயிலே இல்ல. இதெல்லாம் கொண்டு போய் மேல காய வைக்கட்டுமா? கேக்கணுமா? செய்ய. இது பாத்தீங்களா, ஜேசுதாஸ் ரெக்கார்ட். உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இது என் பிரசன்டேஷன். ரெக்கார்ட் வாங்கவே வசதி இல்லாத போது ரெக்கார்ட் பிளேயருக்கு நான் எங்க போவேன்? என் ரூம்ல ஒரு ரெக்கார்ட் பிளேயர் இருக்கு, அதுல போட்டு கேட்கலாம். வாங்களேன். அக்கா ஷூட்டிங்க கிளம்பிட்டு இருக்காங்க, போனப்பு நான் வர்றேன். செல்வி, இங்கும் வெயில் போயிடுச்சுக்கா. அந்த காலத்து கிராம்போன், ஓல்ட் இஸ் கோல்டு தெரியுமா? ஏன் அங்கே நிக்கிறீங்க? வாங்க உட்காருங்க. பரவாயில்ல, இங்கே நிக்கிறேன். பேச்சுலர்ஸ் ரூம் அப்படிதான், உள்ள நுழையிற மாதிரியே இருக்காது. என்ன அவசரம்? படிக்கணும். சரி சரி போ. எங்க இப்படி போற? உள்ள ஒரே புழுக்கமா இருக்கு, வெளியில உட்கார்ந்து படிக்கிறேங்கா. என்னது, படிக்க போறேன்னு வந்துட்டு பச்சை குழந்தை இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கேன்? போய் படி.
கவியரங்கம். இன்றைய சிறப்பம்சம் தொடர் கவிதை. ஒருவர் பாடிய கவிதையின் கடைசி வார்த்தையை அடுத்தவர் முதல் வார்த்தையாக கொண்டு கவி பாட வேண்டும். உங்கள் காவிய திறனுக்கு ஒரு பரீட்சை. தலைப்பு நாம் அனைவரும் விரும்புகின்ற காதல். துவக்கி வைப்பவர் ஜெயப்பா. கண்ணிரண்டும் வாசலன்றோ, கனிந்த மனம் கோவிலன்றோ, காணுகின்ற காட்சியெல்லாம் காதலனும் தீபம் என்றோ. தீபம் என்று முடித்திருக்கிறார். தொடர்வது குமாரி வனிதா. தீபத்திலே எண்ணெய் என்றோ, தேங்கி நிற்கும் உணர்ச்சி என்றோ, தேகமெல்லாம் கொதிக்கும் வண்ணம் திரண்டு வரும் கிளர்ச்சி என்றோ. கிளர்ச்சி கொண்டு கவிதை சொல்லி, கேலி செய்து கையில் அள்ளி அள்ளி வளர்ச்சி பெறும் இருவரையும் வாழ வைக்கும் இன்பப்பள்ளி. கிளர்ச்சி கொண்டு கவிதை சொல்லி, கேலி செய்து கையில் அள்ளி வளர்ச்சி பெறும் இருவரையும் வாழ வைக்கும் இன்பப்பள்ளி. இன்பப்பள்ளி என்று முடித்திருக்கிறார். பண்ணியிலே சேர்ந்திருக்க 11 மாதம் உண்டு. தன்னை நின்று பேசும்படி தடை விதிக்கும் ஆடிவெள்ளி. ஆடிவெள்ளிக்குத்தான் வரவேற்பு அதிகம் என்று புரிகிறது. இனி அடுத்து வருபவர் ஆடிவெள்ளி என்று தொடங்க வேண்டும். ஆடிவெள்ளி தேடி உன்னை நான் அடைந்த நேரம், ஆடிவெள்ளி தேடி உன்னை நான் அடைந்த நேரம், கோடி இன்பம் நாடி வந்தேன் காவிரியின் ஓரம், கோடி இன்பம் நாடி வந்தேன் காவிரியின் ஓரம்.